மெட்டல் ஃபிஷிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒண்ணுமே கிடையாது. ரொம்பவே பவர்ஃபுல்லான சூப்பர் மேக்னெட் வந்து பாத்தீங்கன்னா ஆறு, குளம், ஏரி அந்த மாதிரி இடத்தெல்லாம் போட்டு உள்ள அலசி அதுல இருந்து என்னென்ன நம்ம பொறுக்கிறோமோ அது பேர் தான் மெட்டல் ஃபிஷிங். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் சேனல்ஸ் நிறைய பண்ணிருக்காங்க. சோ நம்ம சூப்பர் மேக்னெட் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நிறைய நம்ம ஆஸ்கார் மெம்பர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ அது மாதிரி மெட்டல் ஃபிஷிங் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சூப்பர் மேக்னெட் பாத்தீங்களா கிட்டத்தட்ட வந்து 20 கிலோ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா லிஃப்ட் பண்ணும். அதை வந்து நாங்க என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மீன் வலை இருக்குல்ல அதை வந்து நல்லா போட்டு டைட்டா கட்டிக்கிட்டு ஒரு கயிறு போட்டு கட்டி வச்சுக்கிட்டோம். சோ இதை வந்து நம்ம இழுக்கிறப்ப கை கிழிச்சிடக்கூடாதுன்னு வந்து பாத்தீங்கன்னா கைக்கு க்ளவுஸும் போட்டாச்சு. சோ அவ்வளவுதான் செட்டப் ரெடி. இதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த மீன் பிடிக்கிறதுக்கான குளத்துக்கோ ஏரிக்கோ போனோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல வந்து ஒரு சூப்பரான ஸ்பாட் இருந்தது. அந்த இடத்துல வந்து என்ன பெரிய பிளஸ்னா அந்த ஓரத்துல வந்து ஒரு ஹார்பர் இருந்தது. ஹார்பர் கட்ட ட்ரை பண்ணாங்க பட் ஆனா பிரச்சனை வந்ததுனால வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. சோ அந்த இடத்துல கண்டிப்பா ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் பார்ட் இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நாங்க பிளான் போட்டோம். சோ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போனோடனே வந்து பாத்தீங்கன்னா எஸ் மீன் பிடிக்க எவ்வளோ பொறுமை வேணுமோ அதோட இதுக்கு ரொம்ப 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 பொறுமை வேணும். நாங்களும் அவ்வளோ நேரம் தேடி பார்த்தோம் சேரு சகதை அது மட்டும் தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி காலில் ஏதோ தட்டுப்பட்டுச்சு. எடுத்து பார்த்தா மௌத்தா இருக்கேன். நான் அம்மா நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டை போட்டு தேடி பார்த்துட்டுருக்கு எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஆனால் எங்கள் காலில் மாட்டினது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மௌத்தா இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே விடக்கூடாது நம்ம பொறுமையாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள போனோம். ஏன்னா அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக இருக்காது. பட் ஆனால் இப்போ ஆழமாயிடுச்சு, ரொம்ப ஆழமாக இருக்காது. எப்படின்னா நீங்கள் போக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நெஞ்சு வரைக்கும் தான் இருக்கும். சரி ஓகே நம்ம உள்ளே போய் பார்ப்போம் எவ்வளோ தூரம் போக முடியுது அப்படின்றத வந்து போய் பார்த்தோம். அப்படி போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொருள் தான் கிடச்சிது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சின்னதாக போல்ட் ஸ்ப்ரிங்கு அந்த மாதிரி ஐட்டம் தான் கிடச்சிது. சரி ஓகே இது இவ்வளோ தான் போலக்கு அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மீன் பிடிச்சிருந்தது தான் நான் சொன்னார் தம்பி அங்கே ஹார்பர் அந்த ஓரம் இருக்குது அதாவது கட்டி விட்டாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல போய் பாரு உனக்கு வந்து ஆழம் அதிகம் அந்த இடத்துல. ஸோ எதாக இருந்தாலுமே அந்த இடத்துல அடிச்சுட்டு வந்து அங்கே தங்கிடும்னாரு. ஓகே ஸோ சொல்கிறாரு நம்மளும் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போனோம். அந்த இடத்துல போய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கயிறு விட்டோம். கயிறு விட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக போச்சு. ஏன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சளவு ஆழம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3-4 ஆளோட ஆழம் இருக்குது அந்த இடத்துல. சரி ஓகே நம்ம அந்த இடத்துல நம்ம விட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மேக்னெட்டை வந்து கயிறில் கட்டிட்டு நாங்கள் உள்ள விட்டோம். ஸோ விட்டுட்டு ஃபுல்லாக கீழே அந்த பக்கம் இந்த பக்கம் தெரிச்சு பார்த்தோம் எதுவுமே கையில் எதுவுமே மாட்டல. சின்ன சின்னோண்டு எப்படி சொல்றது ஸ்ப்ரிங்கு மாரி இது சின்ன சின்ன மெட்டல் பார்ட் தான் கிடச்சிது. வேற ஏதாவது ஸ்பெஷலாக கிடைக்காதான்னு சொல்லி நாங்கள் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ ஃபைனலாக ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எடுத்துகிட்டே இருக்கிறப்ப லைட்டாக இருக்கும் ஒரு டப்புன்னு ஒரு மாதிரி ஒட்டின மாதிரி ஒரு வந்து ஃபீல் கிடச்சிது. சவுண்ட்லாம் கேட்காது லைட்டாக ஃபீல் கிடச்சிது. கயிறு ஏதோ கொஞ்சம் மாதிரி ஹெவியான மாதிரி இருந்தது. அது எப்பயும் போல் தண்ணியில் எடுக்கிறதுனால ஒரு மீன் சொல்லி விட்டுட்டோம். திருப்பி நாங்கள் விட்டுட்டு அப்படி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் எடுத்து பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது உருண்டையாக ஒன்றும் இருந்தது. என்னடா இது அப்படி எடுத்து பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தாராக வச்சிருந்தாரு. எப்படின்னா அதில் வந்து நீங்கள் கீ மாதிரி கொடுத்துட்டா போதும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாக் ஆக்ட் ஆகும். ஸோ வாட்சில் வந்து கீ வச்சிருக்கலாம் அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கெடிகார குட்டி கெடிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா கீ கொடுத்து ஓடுற மாதிரி கெடிகாரம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அலாரம் முதக்கொண்டு செட் பண்ணிக்க முடியும். அது கிடச்சிது. அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அச்சிலாம் குத்துவாங்கல்ல. ஸோ இது வந்து நார்மலாக இது நம்ம இப்போ கூட கிடைக்கும் அந்த மாதிரி ஐட்டம் கிடச்சிது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் போல்ட் மாதிரி கிடச்சிது. பட் இதுக்கு வந்து எப்படி சொல்கிறது இதில் வந்து ப்ராஃபிட்டா இது திருப்பி இடைக்கு போட்டால் நம்மளுக்கு வந்து லாபம் வருமானலாம் கேட்டிங்கன்னா அந்தளவு இது வந்து ஒரு ஒர்த்தான விஷயம் கிடையாது. பட் ஆனால் அந்த கெடிகாரம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதை நான் பத்திரமா கழுவி வச்சுக்கிட்டேன். ஓடுமானு செக் பண்ணி பார்த்தோம் பட் ஓடலை. அவ்வளோதான். ஸோ இந்த இந்த வீடியோவில் நம்ம பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் எங்களுக்கு இதெல்லாம் கிடச்சிது. நீ வேணா சொல்லுங்கள் நம்ம திருப்பி வந்து அந்த இடத்துக்குள்ளே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டை வச்சுட்டு போய் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். அவ்வளோ அந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது உங்களுக்கு ஒப்பீனியன் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம இந்த மாதிரிலாம் வேறு ஏதாவது வீடியோ போடலாமான்னு உங்களுக்கு வந்து பிடிக்குமான்னு எனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம்.